வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்ட்ஸில் காஸ்ட் ப்ரைசிங் மெத்தட்ஸில் ஃபிஃபோ மெத்தட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஃபோ மெத்தட் ஃபர்ஸ்ட் ஒர்க் மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஃபிஃபோ மெத்தட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு நான் தியரி நடந்தபோது சொல்லியிருக்கிறது என்ன மாடல் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எங்கே இருந்துச்சுன்னா பேஜ் நம்பர் 3.114 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம கொஸ்டின் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணுறது நம்ம ஈஸி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் லிமிடெட் ஹேஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் இஷ்யூட் த மெட்டீரியல்ஸ் இன் ஃபாலோவிங் ஆர்டர். என்ன சொல்லியிருக்கிறான், எக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க பின்னாடி வரக்கூடிய டிரான்சாக்ஷன் மூலிமா. அதை பற்றி நம்ம என்ன பண்ணணும், பிஃபோர் மெத்தட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ஒர்க் மெத்தடில் ஸ்டோர் ஸ்ட்ரக்சரில் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆர்டர் வந்து ஆன்சர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி 95 ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் 300 யூனிட்ஸ் அட் ரூபீஸ் 5 பர் யூனிட். அதாவது 300 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ரூபா 5 ரூபா விலை கொடுத்து. நாலாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு 600 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, 4 ரூபா விலை. அதே மாதிரி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷ்யூ 500 யூனிட்ஸ், அதாவது 6 தேதி 500 யூனிட்ஸ் வந்து வெளியே போயிருக்கு. அதுக்குண்டான டிரான்சாக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். லாஸ்ட் ஃபைவ் டேஸ் சொல்லியிருக்காங்க, 10 தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ச்சேஸ் 700 யூனிட்ஸ் அட் ரூபீஸ் 5 பர் யூனிட். அதாவது மறுபடியும் 700 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ரூபா 5 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக பக்கத்தில் லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்க, அசலிங் த க்ளோசிங் ஸ்டாக் ஆஸ் ஆன் 31st ஜனவரி 95 அண்டர் த ரிஃபோ மெத்தட். அதாவது இந்த ரிஃபோ மெத்தடில் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ரிஃபோ மெத்தடில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே எழுதிருக்கிறோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டோர்ஸ் லெட்டர் அண்டர் LIFO மெத்தட். அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அந்த மெத்தட் வேலையை இருந்தோம். இதுதான் அதுக்குண்டான டைட்டில், டைட்டில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜனவரி 1 ஜனவரி 1 1 95. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்டு இந்த டேட்டில் நம்ம எடுத்து எழுதுறோம். பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, கூட்ஸ் வந்து உள்ளே நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அதனால கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர், அதாவது GRN நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ யூனிட்ஸு, 300 யூனிட்ஸ், எவ்வளோ ரூபா 5 ரூபா. அதனால சொல்லியிருக்கலாம் ஆக மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 1500. அன்னைக்கு டேட்டில் வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, எதுவுமே நடக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைய க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம பார்க்கணும், 300 யூனிட்ஸ் ரூபீஸ் 1500 ரூபீஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இந்த டிரான்சாக்ஷன் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருக்கலாம், மறுபடியும் 4 தேதி ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியிருக்காங்களா, 4 தேதி பர்ச்சேஸ் 600 யூனிட்ஸ் கூட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர் எவ்வளோ யூனிட்ஸ், 600 யூனிட்ஸ், 4 ரூபா டோட்டல் நம்ம கையில் எவ்வளோ இருக்கும், 2400 இருக்கும். அன்றைக்கி டேட் வேறு எதாவது டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கிறோமா, எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் நம்ம நோட் பண்ணிக்கலாம், பழசு 300 இருக்குது, புதுசு 400. இப்போ அதுக்குள்ள டோட்டல் எவ்வளோ, 1500. அதே மாதிரி இருக்கிறத 2400. ஏன் இந்த பொருள் உள்ள வருஷம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து புதுசாக நடத்துறதுனால ஒன் பை ஒன்னாக போட்டு கொடுக்கோம்னு சொன்னேன். இப்போ ஆல்ரெடி 2 நிமிஷம் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து தேவையில்லை, நம்ம கீழே வந்து கோட் போட தேவையில்லை. ஓகேவா? ரெண்டு டிரான்சாக்ஷன் முடிஞ்சது. அடுத்த டிரான்சாக்ஷன் 6/1/95. அன்னைக்கு டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருந்தாங்க, இஷ்யூட் 500 யூனிட்ஸ், அதாவது யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும், மெட்டீரியல் ரிக்வஸ்ட் நோட் நம்பர், எவ்வளோ யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க, 500 யூனிட்ஸ். இது என்ன மெத்தட் இருக்கு, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது லாஸ்ட்டாக நம்ம என்ன ஸ்டாக் வந்ததோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வெளியே எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள ரேட்டை நம்ம இந்த போட்டு நம்ம காட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க, 500 யூனிட்ஸ், என்ன ரேட்டு, லாஸ்ட்டாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா இது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட், லாஸ்ட்டாக இருக்கிறத தான் முதல்ல வெளியே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், 500 எவ்வளோ ரூபா, 4 ரூபாய், 2000 பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், பழசா இருக்கக்கூடிய 300 யூனிட்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 100 யூனிட்ஸ், டோட்டல் நமக்கு எவ்வளவு இருக்கும்,
பத்தாம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க, கூட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க, கூட்ஸ் ரிசீவ்ட் நோட் நம்பர். எவ்வளவு யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க? 700 யூனிட்ஸ். எவ்வளவு யூனிட் கொடுத்தாங்க? ரேட்டு 5 ரூபா. 5 ரூபா அப்படிங்கும்போது 3500 ஆகும். எல்லாருக்கும்